இந்த வேத புஸ்தகத்திலும் கடைசி என்ற வார்த்தையை குறித்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன் கடைசி அதாவது ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை ஒவ்வொருவராக ஒருத்தர் ஒரு வசனம் அடுத்தவங்க இன்னொரு வசனம் ஆளுக்கு ஒரு வசனம் ஆசைங்க ரெண்டு சாரி ரெண்டு தீமத்தையும் மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரை ரெண்டு தீமத்தையும் மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரை இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு ஐந்து வசனம் வரைக்கும் தான் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்கள் அந்த நாட்களிலே என்ன காலம் வருமோ கொடிய காலம் கொடிதான காலம் இப்போ பாருங்க நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தி பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடியாது நாட்கள் போக 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 காலங்கள் மிகவும் கொடியதாக கொண்டே வருகிறது கடை கடைசி நாட்கள்லேயே வந்திருக்கிறோம் பவுல் சொல் சொல்கிறாரு இந்த வசனங்களை சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதுகிறார் அப்படியானால் இந்த நாட்கள் இன்னும் பயங்கரமான கொடிய காலமாக இருக்கிறது அலூயா பிள்ளைகள் அதை தத்ரூபமாக அனுபவித்துக்கொண்டே இருக்கிறோம் அது பாருங்கள் அதில் இப்படிப்பட்ட மனுஷர்கள் இவ்விதமாக இருக்காங்க மனுஷர்கள் தற்பிரியராக இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீம்புக்காரராக இருக்கிறார்கள் அகந்தை தூஷிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தாய் தகப்பன்மாருக்கு இருக்கிறார்கள் நன்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் பரிசுத்தம் இருக்கிறார்கள் சுவாவ அன்புள்ள அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படி இந்த லட்சணங்கள் எல்லாம் அந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்களிடத்தில் காணப்படும் மனுஷரிடத்துல காணப்படும் அப்படியானால் அவர் என்ன சொல்லுகிறார் தீமத்தை விடத்தில் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகி விடு கூட சேர்ந்து ஜீவிக்காது கூட சேர்ந்து அந்த பழக்க வழக்கங்களை உள்ளே நீ போய் விடுவாதே நீ தேவண்ட பிள்ளை இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவள் தாவியினால் நிரப்பப்பட்டவள் ஆவியின் அதாவது ஞான ஸ்நானத்தினாலே இயேசுவோடு உடன்படிக்கப்பட்ட பண்ணின நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் கூட அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும் அவர்களை பகைத்து தள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக புத்தி சொல்ல முடியுமானால் புத்தி சொல்ல வேண்டும் நீங்கள் அந்த வழிபாடுகளுக்குள்ளே போய்விடக்கூடாது அவர்களை விட்டு அந்த அந்த கெட்ட காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வந்து விட வேண்டும் உட்படக்கூடாது அவளோடு இணைந்து ஜீவிக்கக்கூடாது இணைந்து செயல்படக்கூடாது நான் கடைசியில் சொல்லப்பட்டது பார்த்தீங்களா இது ரொம்ப முக்கியமான காரியம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் தேவ பக்தின்ற தான் இருக்கு அது அங்கே உள்ள என்ன இல்லை பலன் இல்லை சோதனை காலத்தில் பின்வாங்கி போய் விடுகிறார்கள் ஒரு வியாதியும் வந்ததும் தடுமாறி விடுகிறார்கள் கஷ்டம் நெருக்க நேரங்களில் கிறிஸ்துவின் அன்புக்கு உள்ளாக ஜீவிக்கிறது இல்லை ஜபம் இல்லை வாசிப்பு இல்லை எத்தனை முறை இந்த ஆரம்ப நாட்கள் இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வந்திருக்கிறோமே எத்தனை முறை இப்படி கத்தரை துக் துக்கப்படுத்தினீர்கள் எத்தனை முறை கத்தரை விட்டு விலகி போனீர்கள் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுகிறது இதெல்லாம் தேவ பக்தியின் என்னது வேஷந்தான் வெளியில் பார்த்தா கா காதலை களத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லை வெள்ளா கட்டியிருக்கும் எல்லாம் தான் என்ன இல்லை உள்ள பலன் இல்லை பலன் இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகளாய் போய் விடுகிறோம் இப்படி இருக்கவே கூடாது இப்படிப்பட்ட நிலைமை நம்மை விட்டு முற்றிலும் மாறி விட வேண்டும் நான் எல்லாரையும் சொல்லவில்லை அப்படிப்பட்ட குணம் உங்களுக்கு இருக்குமானால் அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்பி தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார் ஹலலூயா தேவ பக்தியின் வேஷம் மட்டுமல்ல இருதயத்தில் நல்ல பலன் இருக்க வேண்டும் ஆவியானுடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் கத்தரோடு இருப்பேன் எந்த சூழ்நிலையில அவருடைய வசனத்தின்படி ஜீவிப்பேன் எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்ற ஒரு திட நம்பிக்கை நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டும் கத்தர் அதை எதிர்பார்க்கிறார் விரும்புகிறார் அந்த வழிகளில் உங்களை இன்னும் நடத்துவாராக இந்த கடைசி நாட்களில் இருக்கிற இந்த கொடிய காலத்துக்குரிய லட்சணங்கள் ஒன்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே வரவே கூடாது அதில் ஒன்றும் வரக்கூடாது எத்தனை அஞ்சு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அஞ்சு வசனத்தில் இருக்கிற கேடுகள் நம்முடைய இருதயத்தில் ஒட்டிவிடவே கூடாது வாழ்க்கையில வந்து விடக்கூடாது நடத்தைகளை வந்து விடக்கூடாது மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சத்ரு நம்மை வஞ்சித்து விடுவான் இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் அதாவது எழுதின ரெண்டாம் நிருபம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரெண்டு குருந்தியர் பதிமூன்று பதினொன்று கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் நர்சேர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் ஆமா இதுலேயும் கடைசியாக சகோதரரே என்று பவுல் ஆரம்பிக்கிறார் குருந்தியர் நிவர் சபைக்கு எழுதுகிறார் அதாவது அவர் அநேக எச்சரிப்புகளை இந்த கொருந்தியர் சபையில் பல பாவங்கள் வந்தது அவரை துக்கப்படுத்தின ப பல காரியங்கள் வந்தது ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தினார்கள் வேதனைப்படுத்தினார்கள் இப்படி பல காரியங்கள் பிரிவினை இடரல் எல்லாம் அந்த சபைக்குள்ளே காணப்பட்டது அது இந்த முந்தின அதிகாரங்களில் படிக்கும்போது அது எல்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் சொல்லிக் கொண்டே வருகிறார் வந்து இந்த பதிமூன்று அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் கடைசியாக என்று சொல்லுகிறார் கடைசியாக சகோதரரு தேவென்ற பிள்ளைகளே என்ன செய்ய வேண்டும் சந்தோஷமாக இருங்கள் எப்படி இருங்க சந்தோஷமாக இருங்கள் ஆலையூயா என்ன சந்தோஷம் நான் ஜபத்தில் பார்த்தோம் இல்லையா என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷம் சுத்தாவியாருடைய சந்தோஷனுடைய உள்ளத்தை நிரப்பினால்தான் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷத்தை காத்து கொள்ள முடியும் ஆலையூயா எல்லாம் சாதகமாக இருக்கும்போது எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி தானே எல்லாம் நிறைவாக இருக்கும்போது வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லை எந்த பொல்லாப்பும் இல்லை எல்லாம் சம்பிரமாக இருக்குது சந்தோஷம் தானே வந்துவிடும் ஆனால் குறைவுபட தொடங்கும் போது என்ன உண்டாகும் சஞ்சலம் கவலை முறுமுறுப்பு வேதனை ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் தானே வந்துவிடும் இந்த சூழ்நிலையெல்லாம் நான் எப்படி இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க யார் இடத்துல சந்தோஷமாக இருக்க வேண்டும் முதலாவது கத்தரோடு சந்தோஷமாக கத்தரிடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் லூயா அதை பவுல் சொல்லுகிற சகோதரரே கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள் அப்புறம் நர் சீர் பொருந்துங்கள் உங்களிடத்தில் சில சீர்க சீர்கேடுகள் இருக்கிறது இந்த சீர்கேடுகள்லாம் நீங்கி நல்ல சீருக்குள்ளே வாருங்க நல்ல நிலைமைக்குள்ளே வந்து விடுங்க உங்கள் எல்லாம் நீங்கி விடட்டும் நான் எல்லாம் நல்லா தான் இருக்கேன் பரிசுத்தமாக தான் இருக்கேன் செம்மையாக தான் இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியுமா குறை இருக்கு இல்லையா என்னிடத்திலும் குறை உண்டு உங்களிடத்திலும் குறை உண்டு இப்போ ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் நர் பொருந்துங்கள் இந்த சீர்கேடையெல்லாம் நான் உணரும் போது அப்போவே அறிக்கை செய்து யேசுன்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொள்ள வேண்டும் அந்த சீர்கேடு மறுபடி வராதபடிக்கு நம்மை காத்து கொள்ள ஆண்டோரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் ஆகையினாலே நர்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் அலையா யார் நமக்கு ஆறுதல் தருவாங்கன்னு ஓடுறோம் இல்லையா இடத்துல ஓடலாம் அங்கே போனால் கிடைக்குமா இங்கே ஆறுதல் கிடைக்குமா எங்கே போனால் அம்மா வீட்டில் கிடைக்குமா மாமியார் வீட்டில் போனால் ஏதாவது ஆறுதல் தருவாங்களா என் மகா வீட்டில் நான் ஏதாவது போனால் கிடைக்குமா என் பிள்ளைங்க ஏதாவது ஆறுதல் செய்வாங்களா என்ன யோசிக்கிறோம் முந்தி ஒரு ஆறுதல் கிடைத்திருக்கலாம் அதை வைத்து கொண்டே மனுஷரை நாடி ஓடுகிறோம் வெட்கப்படுகிறோம் துக்கப்படுகிறோம் வேதனையோடு திரும்பி வருகிறோம் ஆறுதல் அடையுங்கள் சகலவிதமான ஆறுதலின் தேவன் தான் நம்முடைய தேவன் அவருடைய ஆறுதல் உங்களுடைய நிரப்பி விடட்டும் இந்த வருஷ கடைசியிலே ஆறுதலால் உங்கள் இருதய நிறைந்திருப்பதாக அலுலுயா ஆறுதல் அடையுங்கள் அடுத்தபடி சொல்லுகிறார் ஏக சிந்தையாயிருங்கள் ஆமேன் ஏக சிந்தை அப்படின்னா என்ன ஒரே சிந்தை ஏகம்னா எல்லாம் ஒன்றும் போகலை குடும்பத்துக்குள்ள அப்பா அம்மா பிள்ளைகள் அல்லது மாமா மாமி மற்ற சகோதரர்கள் இந்த ஜனபந்துக்கள் யார் வந்தது இந்த பண்டிகை நாட்களில் மாறி மாறி வரதும் போகிறதும் இருந்திருப்பாங்க எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க அதில் சில உரசல்கள் வந்திருக்கலாம் ஒரு கோபமான பேச்சு வந்திருக்கலாம் ஒரு எரிச்சல் வந்திருக்கலாம் அல்லது முன்னே நடந்த ஒரு காரியத்தை தூண்டிவிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும் ஏக சிந்தையாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஆனாலும் சரி சக விசுவாசிகளோடு ஆனாலும் சரி உடன் ஊழியர்களோடு ஆனாலும் சரி எல்லாரோடும் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் தேவண்டை பிள்ளைகள் அனைவரும் ஏக சிந்தையோடு இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஏசு கடைசியாக ஜபித்த ஒரு ஜெபத்தில் பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் பிதாவே நாம் ஒன்றாக இருக்கும் போ இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாக இருக்கும்படி உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று ஜெபிக்கிறார் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஆண்டவருடைய முழுக்க முழுக்க அவருடைய சித்த அவருடைய விருப்பம் என்னவென்றால் தேவ பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் விருப்பம் அது இருதயத்தில் கூட ஒரு ஒரு வேற்றுமையான எண்ணமோ சிந்தைகளோ வரவே கூடாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணம்தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க ஒவ்வொருத்தரோட நடத்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைகள் என்ற இந்த ஒரசல்கள் மோதல்கள் முட்டல்கள் எதா வராத படிக்க நம்மளை சுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் அன்போடு இருக்க காத்து கொள்ள வேண்டும் ஹலூயா காத்து கொள்ள வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியக தேவன் மூவரும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் அவர் ஏ பிதா சொல்கிற ஒரு காரியத்துக்கு ஏசு மறுபடி வேற நான் இதை செய்ய மாட்டேன் இங்கே போக மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அல்லது இப்போதான் பண்ணுவேன்னு அவர் ஒன்றும் சொல்லவில்லை நீங்கள் யோ ஒன் சுவிசேஷம் நன்றாக படித்து பாருங்கள் பிதா எதை செய்ய வேண்டுமென்று சொன்னாரோ அதையே இயேசு செய்தார் பிதாவின் சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் அலூயா அவர் சொல்கிற நான் நானாக எதையும் செய்யவில்லை பிதா எனக்கு கட்டளை இடுகிறதை நான் செய்கிறேன் தா சொல்லுவதை தான் செய்கிறேன் என்று அவர் ஆணித்தரமாக சொல்லுகிறார் அப்படியானால் நாமும் கத்தரோடு நாம் ஏக சிந்தை இருக்க வேண்டும் கூட இருக்கிறவர்களோடு ஏக சிந்தையாக இருக்க வேண்டும் அது நூற்றி முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் அது அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமாக இருக்கிறது அது ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவன் அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலம் ஒரு தைலம் தலையில ஊத்தியாச்சுன்னா அந்த வீடு பூரா எப்படி இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் இல்லையா அந்த தைலம் போல இருக்குமா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அப்புறம் சொல்றாரு எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு வைப்பார் அந்த மலை முழுவதும் பனியினால் நிறைந்திருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் வெண்மையாக கா காட்சி அளிக்கும் அந்த மலையில் யாராவது போயிட்டாங்கன்னா யாரும் வெளியே வர்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க இந்த சியோன் மலை அவ்வளோ மகிமையாக இருக்கும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பான அந்த மலை அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை ஒருமித்து வாழுகிற இடத்துல தேவன் வைத்திருக்கிறார் ஹலூயா ஹலுயா நீங்கள் எங்கும் ஓட வேண்டாம் அதாவது டைம் எல்லாம் கடந்து போயிடுச்சு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது நாலு காளைகள் காட்டில் நாலு காளைகள் மேய்ந்து கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது அந்த நாலு காளையும் மேய்ச்சலெல்லாம் முடித்து விட்டு வந்து படுத்துக்கொள்ளுமா ஒரு காலம் மேலே அடுத்த காலை படுத்துக்கொள்ளும் அடுத்த காலம் மேலே இன்னொரு காலை படுத்துக்கொள்ளும் காளைன்னா ச தெரியுதா காளை மாடு படுத்துக்கொள்ளும் அதுவும் நாலு மாடும் அது என்ன செய்யும் ஒற்றுமையாகவே இருக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த நாளையும் சேர்ந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சிங்கம் பார்த்தது இந்த நாலும் சேர்ந்து இருக்கிற இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய முடியல அதை அடித்து சாப்பிட முடியல ஆகையினால நரிக்கிட்ட போய் ஒரு ஆலோசனை சொல்லிச்சு நிறைய நரியாரே நறையாரே நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த காளைகளை பிரித்து விட வேண்டும் என்று ஆலோசனை சொல்லி ஓவா அண்ணன் சரி நானும் போய் அதை செய்கிறேன் என்று நரி போனேன் நரி போய் சொல்லி முதல் காலைகிட்ட சொல்லி ஏய் நீ நல்லா அவங்க மேலே அன்பாக இருக்கிற ஆனால் அவங்க மூணு பேரும் ஒன்று நேசிக்கிறது இல்லை அப்படியா அப்படின்னு இது பார்க்க ஆரம்பிச்சிச்சே ஒன்று நான் பார்த்தது இதுக்கு அப்படி தான் தோணுச்சு இந்த நரி சொன்ன மாதிரி இருந்து அடுத்து அது கொஞ்சம் விலக ஆரம்பிச்சு அடுத்த கிட்ட போய் சொல்லிச்சே பாரு நீ நல்ல ரொ அவ அவங்களெல்லாம் நேசிக்கிற அவங்க ஆனால் ஒன்றை நேசிக்கிறது இல்லை தெரியுமா உனக்கு அவங்க மூணு பேரும் ஒன்றை நேசிக்கிறது இல்லை அப்பவும் இது ஆஹா அப்படியா அப்படின்ட்டு அது கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சது அப்படியே இதுக்கும் மனசில் பட்டது இதுவும் பிரிய ஆரம்பிச்சிது இப்படி நாலு காலையும் தனித்தனியாக பிரிய ஆரம்பித்தது நாலு இடத்துல போயிருச்சு இப்போ யாருக்கு சந்தோஷம் சிங்கத்துக்கு சிங்கம் ஒன்று நான் வந்து வேட்டையாடி முடிச்சிருச்சு பார்த்திங்களா இப்படி தான் சாத்தான நாட்களில் செய்கிறான் ஒத்திக்கிட்டே ஒரு தவறு இருந்ததுன்னா நீங்கள் ஏன் இல்லை நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் அதை விட்டுருந்தேன் சரியாகணும் அப்படியே அவ அப்படியே பண்ணிட்டா நம்ம அன்பாக தான் இருக்கணும் சகோதர சிநேகம் உடையவர்களாகவே இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகள் நடுவில் இந்த நாட்களில் சகோதர சிநேகம் என்னது ரொம்ப மலி கெட்டு போயிருச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு தங்களே மேன்மையாக எண்ணிக்கொண்டுகிறார்கள் நான் தான் பெரியது நான் தான் என்ன போல யாரும் இல்லை அப்படியே எண்ணிக்கொள்ளுகிறார்கள் மிகுந்த ஆபத்து நீங்கள் ஆபத்துக்குள் இருக்கிறீர்கள் சாத்தானுங்கள வேட்டையாடி விடுவான் நேசிங்க அவங்ககிட்ட குறை இருந்தாலும் அவங்கள்டத்துல போங்க ஒருவேளை அவங்கள்டத்துல அவங்க பேசின வார்த்தைகளில் ஒரு கசப்பு இருந்தால் போய் சரி பண்ணிக்கிடுங்க அவங்க தனியாக இருக்கும்போது போய் பேசி நீ அன்னைக்கு பேசிட்ட இப்படி எனக்கு கொஞ்சம் மனஒர்த்தமாக இருக்கு நீ மன்னிச்சு என்ன அதை விட்டுரு அப்படி பேசாத நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படி உங்கள் நேரடியாக போக முடியலைன்னா கூட யாரையாவது உங்க கூட சேர்த்துட்டு போய் பேசி செவ்வாய் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வருஷ இறுதியிலே இந்த காரியங்களிலெல்லாம் சரிப்பட்டு கொள்ளுங்கள் அப்படியிலே கு அப்படியே குடும்பத்திலும் கணவன் மனைவி பிள்ளைகள் நடுவில் என்னென்ன உங்களுக்குள்ள என்ன விபரீதமான சிந்தைகள் எண்ணங்கள் பேச்சுகள் இருக்கிறதோ விட்டு விடுங்கள் மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிங்க மறக்க வேண்டிய இடத்துல மறந்து விடுங்கள் அன்னைக்கு நீ இப்படி சொன்னியா இல்லையா அப்படின்னு பேசாதுங்க ஒருபோதும் அன்னைக்கு சொன்னது அண்ணன் மன்னிச்சு விட்டாச்சு இப்போ ஏன் தோண்டி நரி மாதிரி தோண்டி எடுக்கணும் உள்ள கிடக்கிறத நாத்தம் எடுக்கிறதுக்கா தேவையில்லை தெய்வ பிள்ளைகளை இதை விட்டு விடுங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே புது சந்தோஷத்தோடு புது பொலிவோடு நர்சீர் பொருந்தி ஏக சிந்தையோடு ஆறுதல் அடைந்தவர்களாய் புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்போம் அடுத்த இந்த ரெண்டு குறைந்தையர் பதிமூன்றாம் தேதி வருவோம் அந்த அடுத்தது ஏக சிந்தையாருங்கள் அடுத்தது சமாதானமாக இருங்கள் சமாதானம் நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதான ஆளுகை செய்வன் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்க வேண்டும் நம்ம சக விசுவாசிகளோடு ஊழியர்களோடு எல்லாரோடும் சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்பொழுது என்ன நடக்கும் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடைய கூட இருப்பார் கர்த்தர் கூட இருப்பார் கர்த்தர் கூட இருப்பார்னு கை தட்டுறோம் இல்லையா மேலே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம கூட இல்லாமல் இருந்தால் அன்புக்கும் அப்புறம் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருக்க முடியாது இதெல்லாம் இருந்தால் தான் அவர் கூட இருப்பார் நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது பயமாலம் பண்ணி ஜீவித்து விட்டு ஆண்டவன் கூட இருக்கிறாரு அவர் என்ன என்னதான் நேசிக்கிறார் அப்படின்னு ஏமாந்து போய் விடக்கூடாது என்ன செய்கிற சந்தோஷமாக இருக்க வேண்டும் நர்சீர் பொருந்த வேண்டும் ஆறுதல் அடைய வேண்டும் ஏக சிந்தையாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அப்பொழுது அந்த அப்பொழுது கவனிங்க அப்பொழுது என்ன நடக்குது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணர் அவர் அன்புக்கு காரணர் சமாதானத்துக்கு காரணர் அவர் உங்களோடைய கூட இருப்பார் ஹால அடுத்த அவசரம் ஒருத்தர் யாராவது சத்தமாக படிப்பீங்களா ஒருவரை ஒருவர் முந்தையெல்லாம் கம்யூனியன் முடிச்சா எல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணிட்டு தான் வெளியே போவாங்க இந்த கொரோனாவுக்கு பிறகு கையும் கொடுக்கறதில்ல முத்தமும் பண்ணுறது இல்லை போச்சு எல்லாம் சாத்தா விழுங்கி போட்டான் எடுத்து போட்டான் இப்போ கொரோனாவுங்க ஒன்றும் இல்லை ஒருத்தர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் கோவையில் ஊழியம் செய்துட்டு இருந்த நாட்களில் புதூரில் நாங்கள் சிஸ்டர்ஸ் அப்படியே வட்டமாக உட்காந்து தான் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ணிட்டு ஒரு சில நாட்கள் அவ யானோட நடத்துதல் இருக்கும்போது நான் சொல்லுவேன் எல்லாரையும் கட்டி பிடிச்சி ஒருத்தரை ஒருத்தர் முத்த அப்படி வரிசையாக ஒருத்தரை ஒருத்தர் முத்தம் பண்ணிக்கிட்டு வருவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் சகோதரி மாறா ஜபிக்கிற அந்த நாளில் அந்த பரிசுத்த முத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது அதை நீங்கள் இருதய மனப்பூர்வமாக இதை செய்வீர்களானால் நீங்களும் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அந்த மொத்தத்தை இன்னும் செய்யலாம் இல்லையா செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் ஆளோயா இப்போ இன்னும் ஒரு கடைசியை சொல்லிவிட்டு நான் முடிக்கல முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது ஒன்று குறுந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஒன்று ஆமேன் கடைசி எக்காலம் துணிக்கும் பவுல் சொல்லுகிறார் குருந்திய சபைக்கு கடைசி என்ன தொனிக்க போகுது அப்போ முதல்ல அதுக்கு முந்தைய எக்காலம் துணிச்சிட்டே தானே இருக்கணும் இல்லையா இப்போல்லாம் அந்த சபையில் எக்காலம் துணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஐம்பத்தெட்டாவது ஏசாயம் ஐம்பத்தெட்டு முதல் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா எக்காலத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் பாவத்தையும்

இந்த எக்காலம் சபையிலே துனித்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் துணிக்கிறது சபைக்குள்ளே ஆவியானவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார் இந்த எக்காலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதாவது இஸ்ரோல் ஜனங்கள் வழியில் வரும்போது கத்தர் சொல்லியிருந்தார் நீ வெள்ளி நாளை பூரிகைகளை செய்ய வேண்டும் பூரிகைகளை செய்து அந்த எக்காலத்தை இந்த பூரிகையை ஊத வேண்டும் பிரயாணம் புறப்படுவதற்கு ஊத வேண்டும் ஆயிரவர்களை தலைவர்களை கூட்டுவதற்கு ஊத வேண்டும் சபை புறப்படுவதற்கு கிழக்க இருக்கிறவங்க மேக்க இருக்கிறவங்க புறப்படுறதுக்கு நெடுந்துணையாக முழங்க வேண்டும் அதாவது சத்ருவோடு யுத்தம் செய்ய போகும்போது அந்த பூரிகையை ஊத வேண்டும் என்று சொல்லியிருந்தார் கத்தர் அப்படியாக அவர்கள் செய்தார்கள் இன்றைக்கு நமக்கு வெள்ளியினாலே பூரிகை செய்கிறதும் இல்லை ஊதுறதும் இல்லை இன்றைக்கு என்ன இருக்கிறது கத்தருடைய வசனம் வெள்ளி போல் நமக்கு இருக்குது அந்த வெள்ளி ஆகிய அந்த சுத்த சொற்களை இந்த சபைக்குள்ளே கத்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார் எக்காலத்தை போல ஊதி கொண்டே இருக்கிறார் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் எச்சரித்து கொண்டே இருக்கிறார் பாவத்தையும் குற்றங்களையும் குறைவுகளையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்படியானால் நாங்கள் சரிப்பட்டு கொள்ள வேண்டும் இனி என்ன கேட்க போகுது இந்த எக்காலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது சபைக்குள்ளே இனி என்ன எக்காலம் கேட்க போகிறது ஆ வசனத்தை விட்டுட்டீங்களா கடைசி எக்காலம் சொல்லுங்க என்ன காலம் கடைசிய காலம் துணிக்கும் அப்பொழுது என்ன என்ன ஆகும் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அல்லது இந்த மாதிரி இரு இருக்க மாட்டோம் கருப்பாவோ சிகப்பாவோ வெள்ளையாவோ அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் மெலிஞ்சோ அல்லது வியாதி பிடிச்ச உடம்பாக இருக்காது இந்த கடைசி எக்காலம் தோனிக்க நேரத்தில் ஒரு நிமிஷம் ஒரு இமைப்படுதலே நம் மறு விடுவோம் இந்த சரீரம் எப்படி ஆயிரும் மறுரூபமாகிவிடும் வேறு ரூபமாகி விடும் க போல மாறி விடுவோம் ஆவியானவர் மாற்றுவார் ரெண்டு குருந்தையர் மூணு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரை ஆவியானவர் அந்த ஆவியானவர் நம்மை மகிமையின் மேல் மகிமையடைய செய்கிறார் அவர் மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார் இப்படி இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து இந்த நாட்களில் நாம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதுலே மறுரூபமாகி விடுவோம் அப்புறம் சீர் பொருந்துறதுக்கும் நேரம் இருக்காது மன்னிப்பு கேட்கறதுக்கும் நேரம் இருக்காது சேர்ந்துக்கிறதுக்கும் நேரம் இருக்காது செய்ய வேண்டிய நேரம் இப்போ இப்போ செய்து இந்த எக்காலம் துணிக்க 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 கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து இருப்பீர்களானால் மட்டுமே கடைசி எக்காலம் துணிக்கும் போது உங்கள் காதுகளில் கேட்கும் நீங்கள் ஒருவேளை தூங்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை ஜபித்து கொண்டிருக்கலாம் எந்த எந்த நேரத்தில் இருந்தாலும் அதை இயேசு சொல்லும்போது சொல்லுகிறாரல்லவா திரிகை திரிக்கிற ரெண்டு ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் மற்றவன் கை கைவிடப்படுவான் படுக்கையில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த எக்கால துனிக்காக நாம் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் அதற்காக ஏங்கி கொண்டே இருக்க வேண்டும் அது அந்த எண்ணத்தோடு நம் படுக்கைக்கு செல்ல வேண்டும் அந்த எண்ணத்தோடு வேலைகளை செய்ய வேண்டும் அந்த எண்ணத்தோடு எல்லா காரியங்களையும் கவனிக்க வேண்டும் அது அப்படியானால் மட்டுமே கடைசிய காலம் உங்கள் காதுகளில் துணிக்க முடியும் இல்லாவிட்டால் ஆயத்தமானவர்கள் பறந்து போய்விடுவார்கள் கைவிடப்பட்டவர்கள் இங்கே இருந்தே ஏமாந்து போய்வீர்கள் அலல்லூயா அப்படி அதுக்கு அல்லையா சொல்றீங்களா இருக்கணுமா நீங்க அவன் யாரும் இந்த பூமியில் இருக்கக்கூடாது பரிசுத்தம் அடைங்க இந்த நகை நட்டெல்லாம் தூர தூக்கி போடுங்க இதெல்லாம் கத்தர் விரும்பலை பரிசு மறுரூபமாக முடியாது இந்த சரீரம் ஏசு போல மாறுவதற்காக இந்த சரீரத்தை கத்தர் நமக்கு இந்த நாட்களில் ஆவியான ஒரு தந்து பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்க வேண்டும் அது கழுவ அது சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த நகை அதாவது இந்த சரீரத்தை அலங்கரிக்கிறீர்களே ஏசுவால் அலங்கரியுங்கள் ஆவியானவரால் அலங்கரியுங்கள் இந்த எல்லாம் வெறுத்து தள்ளுங்க ஏசுவேன் ஏசுத்தா இந்த நகை உங்களுக்கு வேண்டாமல்லவா அலுயா அலுயா அதற்காக உங்கள் கணவன் இடத்துல உத்தரவு கேட்காம நீங்கள் எதையும் செய்திடாதுங்க சட்ட திடுது பின்னு போய் அவர்கிட்ட சொல்லுங்க முதல்ல ஜோம் பண்ணுங்க அண்டவன் நான் உங்களுக்கு முதல்ல உங்களுக்குள்ள அந்த வெறுப்பு வரட்டும் உங்கள் இருதையும் அதை வெறுக்கட்டும் இந்த பரிசுத்தத்துக்காக வாஞ்சிக்கட்டும் இந்த பரிசுத்தத்துக்காக கேளுங்க சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவர் இருதயத்தை தானே பார்க்கிறாரு சரீரத்தை அதுக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லையே இருதயத்தை பார்க்கிற கத்திருக்கு சரீரத்தை பார்க்க முடியாதா முடியாதா முடியுமல்லவா சரீரத்தையும் பார்க்கிறார் அது திரல் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சு இருபத்தி மூன்று என்று நினைக்கிறேன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை அவர் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அலலூயா அலலூயா ஜெபம் பண்ணலாமா கடைசிய காலம் துணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கடைசி நாட்களில் கொடிய காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு திமுத்தியில் சொல்லப்பட்டது போல அந்த கா சம்பவங்கள் எல்லாம் இந்த பூமியிலே மனுஷர் நடுவில் நடந்து கொண்டே இருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமாக சபைக்குள்ளே நுழைகிறது குடும்பக்குள்ளே தேவ பிள்ளைகளுக்குள்ளே நுழைந்து விடுகிறது ஆபத்து மிகுந்த ஆபத்து அவைகளை விட்டு விலகு என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார் அது வரக்கூடாது விட்டு விலகிவிட வேண்டும் நர் சீர் பொருந்த வேண்டும் ஏகமனதாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சமாதானமாக இருக்க வேண்டும் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய கத்தர் உங்களோடு இருப்பார் கடைசிய காலம் திணிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் அப்புறம் அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லையே அழுத வேண்டிய நேரம் இந்த நேரம் புலம்ப வேண்டிய நேரம் இந்த நேரம் பிரசுத்தமாக வேண்டிய நேரம் இந்த நேரம் சீர் பொருந்த வேண்டிய நேரம் இந்த நேரம் ஆமேன் எல்லாரும் முழங்கால் படை முடிய முடிந்தவர்களெல்லாம் முழங்கால் படையிடுங்கள் கத்தரை நோக்கி பார்ப்போம் கத்தர் நமக்கு கிருபையை தருவாராக ஆமே இந்த எக்கால துணி இந்த வசனமாகிய எக்காலம் இந்த சபையிலே துணித்து கொண்டே இருக்கிறது அதை கேட்பீர்களானால் கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் அவர்களுக்கு மட்டுமே கடைசி எக்காலம் காதுகளிலே கேட்கும் ஹால் லூயா ஹாலு லூயா ஆமேன் பரிசுத்தம் அடைவோம் பரிசுத்தம் அடைவோம் தூய்மை அடைவோம் நர்சீர் பொருந்துவோம் ஆறுதல் அடைவோம் சமாதானமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் யாரோடும் கசப்போ வைராக்கியமோ விரோதமோ மனதில் கூட ஒரு க கருப்பான எண்ணம் இருக்கக்கூடாது சிலர் எல்லாம் வெளியில் நல்லா இருப்பாங்க உள்ளம் பொகஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்க முகத்தை பார்க்க முடியாது இவங்க வந்தால் இப்படி திரும்பி அப்படியெல்லாம் இருக்குது இந்த வழியில வந்தால் இப்படி திரும்பிக்குவாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் தவறு தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல தேவ பிள்ளைகளுக்கு இது தேவையில்லாத காரியம் கத்த கேளுங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நல்ல இருந்து கத்தர் உதவி செய்வார் ஹலு லூயா ஆவியானவர் உதவி செய்வார் இந்த நேரத்தில் தாழ்த்தி ஜோம்னுங்க ஹலு லூயா எந்த காரியத்தை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தினாரோ அதை அவரிடத்துல ஃபிராங்க அப்படி சொல்லுங்க மனம் திறந்து உள்ளம் திறந்து அதை மூடி மறைக்க வேண்டாம் அது பூசி மெழுக வேண்டாம் கத்திடத்தில் அப்படியே சொல்லுங்க எசப்பா நான் விரும்புகிறேன் எனக்கு செய்ய முடியல ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா இந்த நபரை நேசிக்கணும்னு போகிறேன் ஆண்டவரே எனக்கு முடியலப்பா இந்த நபரோட பேசணும்னு போகிறேன் என்னால் முடியல ஆண்டவரே அதை சொல்லுங்க ஆண்டவர் அப்போ உங்கள் ஹதயத்தை செம்மைப்படுத்தி விடுவார் ஹலலூயா 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 சோத்ரம் சோத்ரம் என்ன ஆண்டவரே உடைய ரத்தம் இந்த பிள்ளைகளை கழுவி சுத்தமாக்கட்டும் ஆண்டவரே ஆவியாத்ம சரீரத்தை கழுவி சுத்தமாக வீராக இயேசுவே இந்த உலக வேஷங்கள் உலக ஆடம்பரங்கள் உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு இயேசுவை தரித்தவர்களாக இருக்க கத்த கிருபை தாரும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே இயேசுவை தரித்தவர்களாக இருக்க கிருபைத்தார் ஞான ஸ்நானத்தினாலே இயேசுவை தரித்து கொண்டோமே ஆண்டவரே அதை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஆண்டவரே இயேசுவை தரித்தவர்களாக எப்போதும் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார் ஹலிலு எல்லாரும் தயவாக ஜோம் பண்ணக்கூடாதா கூடாதா ஹலையிலா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவட்டத்துல கேட்க வேண்டிய நேரம் அல்லவா ஆவியானவர் உங்களுக்குள்ளேயே கிரிய செய்திருக்கிறார் அல்லவா ஹலோ லூயா உங்களோடு பேசின வார்த்தைகள் உண்டல்லவா அது அவரிடத்துல அவரிடத்துலேயே பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கிற காரியத்தை அவர் இன்னொரு இடத்துல சொல்லவே மாட்டார் மனுஷரை இல்ல உங்கள் காரியத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களை சரிப்படுத்துவார் உங்க காரியத்தை உங்களோடே சொல்லி உங்களை சீர்படுத்துவார் அன்புள்ள தேவன் உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவர் ரத்தம் முழுவதுமாக சிந்தினவர் அவர் இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி அப்பா இந்த பூமியில் இருந்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது வாரசுத்திலிருந்து பறிந்து பேசி கொண்டிருக்கிறீரே அப்பா சோத்திரம் நாங்கள் அழிந்து போகாமல் இருக்க நாங்கள் பரிசுத்தம் அடைவதற்காக எங்களுக்காக பறிந்து பேசுகிறீரே அப்பா சோத்ரம் 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 சோத்திரம் ஆவியினால் நிரப்பும் ஆவினால் நிரப்பும் வசனத்துக்கு நூற்றுக்கு நூறு கீழ்ப்பணியத்தக்கதான கிருபையை தாறும் ஆண்டவரே வசனத்துக்கு எச்சரிப்பின் சத்தம் வரும்போது நூற்றுக்கு நூறு கீழ்ப்படிந்து விட கிருபை தாரும் ஆண்டவரே அதுக்கு எதிர்த்து பேசிக்கொண்டு நியாயம் பேசிக்கொண்டு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு இருக்கவே வேண்டாம் ஆண்டவரே ஹாலு லூயா வேத வசனம் எதை உணர்த்துகிறதோ அதற்கு அப்படியே கீழ்ப்படியத்தக்கதான கிருபை இந்த பிள்ளைகளுக்கு தாரும் கொடிய காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே பயங்கரமான காலமாக இருக்கிறது அந்த உலகத்தின் வழிபாடுகள் ஒன்றும் எங்களுடைய இருதயத்தை வந்து ஒட்டிவிடவே கூடாது அவைகளை எல்லாம் விட்டு விலகிவிட ஆண்டு வரைய கத்தர் பட்சத்தில் இருக்க கத்தரோடு இருக்க கத்தரை போல ஏசு போல மாற எங்களுக்கு உதவி வேணுமாய் கஞ்சிடும் கரங்களை தட்டி நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஹாலு லூயா சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆமன் ஹாலு லூயா கத்துடைய வசனம் நமக்கு துணிக்கப்படுகிறது அதற்காக சோத்திரிப்போம் சோத்ரம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் பரசுத்தம் அடைமுடியா கத்திரை ஸ்வோத்திரிப்போம் சோத்ரம் சோத்திரம் 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 ஆவிக்குள்ளாக மாற்றும்படியா கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்திரம் சோத்ரம் சோத்ரம் கடைசி எக்கோல துணி நம்முடைய காதுகளில் கேட்கும்படியாய் கத்திரை ஸ்தோத்திரிப்போம்

நல்ல கத்த நல்லவர் கத்த நல்லவர் எங்கள் அன்பின் பிதாவை எங்கள் நல்ல தேவனை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நேர்மையான பெண்கள் ஆராதனையை ஆண்டவரை தந்திரே அதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆண்டு இந்த கடைசி ஆராதனையாக இருக்கிறதப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதே கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடி நான் ஸ்தோத்திரம் அநேகம் தேவ பிள்ளைகள் வர தடைப்பட்டு விட்டார்கள் ஐயா அவர்களே அந்தந்த இடங்களில் வைத்து ஆசீர்வாதையும் கொண்டு வந்த பிள்ளைகளையும் பலப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் கிருபைகளை தாரும் வல்லமைகளை தாரும் அந்தவரை இந்த கடைசிய கால தோனிக்காக காத்து கொண்டிருக்கிற நல்ல அனுபவத்தை இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் தரும்படியாக ஆய்வு அப்பிக்கிறோம் ஆண்டவரை நம்முடைய அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டிறுதி கூட்டங்கள் எல்லாம் அவற்றின் நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே ஆண்டவரை புது வருஷ ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் ஆமேன் ஓமேன் கத்துடைய வல்லமையான செயல்கள் அண்டவரை சபைக்குள்ளே கத்தை நடப்பித்து கொண்டே இருக்கும்படி ஆய்வு அப்பிக்கிறோம் துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபினால் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் அலே லுயா அலே லுயா உங்களை ஆசீர்வதிப்பாராக